தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல். எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 57. சிரிப்பு பிசாசு. முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதிக்கு ஒரு சிரிப்பு பிசாசுடன் எப்படியோ சம்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. அவன் எப்போது எங்கிருந்து சிரித்தாலும் உடனே அங்கே அந்த சிரிப்பு பிசாசு தோன்றிவிடும். பிறகு அந்த முழு நாளும் அவன் விருப்பப்படுகிறானோ வருத்தப்படுகிறானோ. மந்திரவாதியுடனே இருந்து பிசாசு சிரிப்பு சிரிக்கும் அந்த பிசாசு மந்திரவாதியை தவிர யார் கண்ணுக்கும் அது தெரியாததினாலும், யார் காதுக்கும் அதன் சிரிப்பொலி கேட்காததினாலும் மந்திரவாதி பெரும் தர்ம சங்கடத்திற்கு ஆளானான். அவனுடைய மாமனார் தவறிவிட்டார் என்று கேள்விப்பட்டு மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்து கொண்டு அவருடைய ஈமச்சடங்கிற்கு உதவியாக இருக்க விரைந்தான் மந்திரவாதி. அங்கு சென்றவுடன்தான் தெரிந்தது, அவர் தாகம் எடுத்து கடைசியாக தண்ணீர் கேட்டிருக்கிறார். வீட்டில் எல்லோரும் கூஜாவை தேடி எடுப்பதற்குள் இறந்துவிட்டார் என்று. இதை கேட்டவுடன் குபுக் என்று மந்திரவாதிக்கு சிரிப்பு வர, அவன் பிரம்ம பிரயத்தனமாக பாடுபட்டு எப்படியோ சிரிப்பை அடக்கி கொண்டு விட்டான். கொஞ்சம் நிலை தடுமாறி சிரித்து விட்டாலும் பிசாசு அங்கு அவனை தேடி வந்துவிடும். அவன் மந்திரவாதி என்று சொந்தக்காரர்கள் யாருக்கும் தெரியாது. அவர்களை பொறுத்தவரை அவன் மிக கண்டிப்பானவன், சிலம்பம் கற்றுக் கொடுக்கும் வாத்தியார். பிசாசுக்கு பயந்தே அவன் கடைந்தெடுத்த சிடுமூஞ்சியாக மாறிவிட்டமையால் அவன் சிரித்து அவனது மனைவி கூட பார்த்ததில்லை. அவர்கள் யாரும் அவன் அழுதும் பார்த்ததில்லை. இந்த இக்கட்டிலிருந்து தப்பிக்க அவன் தனது மாமனாரின் நல்ல குணத்தை நினைத்து கொண்டான். அவர் தங்கமான மனிதன். ஆழ நினைக்க நினைக்க அவனுக்கு அழுகை கொப்புளித்து கொண்டு வந்தது. அங்கிருந்த பெண்களை மிஞ்ச ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தான். அவன் அவரை பல நிகழ்வுகளையும் நல்ல சங்கதிகளையும் வைத்து புகழ புகழ, அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு நிகழ்ச்சி, வாழ்ந்தால் இப்படியல்லவா வாழ வேண்டும், மருமகனையே தன் அருமையினால் உருக வைத்து விட்டாரே என்று சொல்லி சொல்லி நெக்குருகினர். திடீரென்று எவளோ ஒருத்தி, இவ்வளவு செஞ்சு உனக்கு ஒருவா தண்ணி கொடுக்கலாம்னா, பூஜா கிடைக்கலையே என்று ஒப்பாரி வைக்க உடனே தோன்றியது பிசாசு. அத்தியாயம் 57 நிறைவடைந்தது.